உனக்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் டாஸ்க்லாம் கொடுத்தா நீ என்ன பண்ணு? Hit us a gonna hit but ignore calmly negativity எல்லாம் தள்ளி வை baby. அவ லைஃப் ஸ்டோரியா இருக்கட்டும், பிக் பாஸ் ஸ்டோரியா இருக்கட்டும், எங்கேயுமே வந்துட்டு குட்ட குட்ட குனியாம மலை போல எழுந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மலை போல தான் நிக்கிறான். ஸோ அவனுக்கு பேசின பாயிண்ட் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே தப்புன்னு சொன்னல, பேசின விதம் தான் தப்பு. இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்து ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்றாங்கன்னா அந்த வீட்டில் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? ஃப்ளேவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறாரு அப்படின்ற பேசிஸில் நான் பாலாஜியா சொல்றேன். வாழ்த்துக்கள் பாலா. ரெண்டு மூணு வாட்டி பார்த்தப்ப எல்லாமே அவர் தட்டினார், கும்பலாக இருக்கிறப்ப தான் தட்டினாரு, கரெக்டாக வருது மட்டும்தான் வேணும். பாலா செகண்ட் நாமினேட் பண்ணுறது பாலா. பாலா சொல்கிறேன், வாரம் வாரம் உங்கள் பேர் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லா டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னா இப்போ பண்ணி கொடுக்கலாம். சொல்லி தானே அமிச்சேன் நான். சரி ஓகே, பண்ணிவிடு. ஐ காட் பிஸ்கெட், ஐ காட் பிஸ்கெட். எப்பயுமே நீ எனக்கு டவுனா இருக்கிறப்போ டவுனா இருக்க விட்டதுல வந்து மோட்டிவேட் பண்ணிருக்க, லைக் யூ ஆர் அ குட் ஹியூமன் பீயிங், அதை பிலீவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன்.